சில செய்திகளை பத்தி கேள்விப்படும்போதே நம்முடைய உடல் நடுங்கும். நமக்கு மத்தியில நம்ம கூட வாழக்கூடிய சில மனிதர்களா இவ்வளவு கொடூரமான விஷயங்களை செய்யறாங்கன்னு மனசு பதறும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகளா இருந்தாலும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளா இருந்தாலும், வயதான பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களா இருந்தாலும் இப்படிப்பட்ட உணர்வு தான் நம்மில் பலருக்கு வரும்னு நினைக்கிறேன். பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள்னு எல்லாரையுமே ஒரு குடிசைக்குள்ள போட்டு பூட்டி வெளியிலிருந்து அதை தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்குள்ள எத்தகைய உணர்வுகளையும் எத்தனை கேள்விகளையும் எழுப்பியிருக்கும். தஞ்சை அப்படின்னு சொன்னாலே பசுமையான நிறம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த விவசாயமும் அந்த கலையும் இலக்கியமும் தமிழ் வளர்ப்பும் தான் தஞ்சைனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அது இல்லாமல் அதுக்கு ஒரு கோர முகம் இருக்குது அப்படின்னு காட்டி ஒரு விஷயம் இந்த கீழ்விண்மணி படுகொலை. ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்த அந்த பகுதியில் கீழ்விண்மணி அப்படின்ற இந்த இடத்துல தான் அந்த ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று துயர சம்பவம் நடந்தது. பெரியார், காமராசர், அண்ணான்னு இந்த தமிழ் சமூகத்தை வளர்ச்சி பாதைக்கும் முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு சென்ற பல தலைவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்த சமயத்தில் தான் இந்த துயர சம்பவம் நடந்தது. அப்போது நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அன்றைக்கி சீன வானொலியில் கூட பேசினாங்க. அந்தளவுக்கு உலகை உலுக்கிய இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதனால் பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்துக்கு என்ன நீதி கிடைத்தது, அந்த சமூகம் இன்றைய நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வெண்மணி கிராமத்தில் 1968 வருடம் டிசம்பர் 25 தேதி ராத்திரி இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கு. சொந்தமாக நிலம் இல்லாதவங்க, மற்றவங்க நிலத்தில் வேலை செய்து கூலி வாங்கி உயிர் வாழ வேண்டிய சூழலில் இருந்தவங்க, பண்ணையாளுங்க அல்லது கூலி தொழிலாளிங்க, இவங்க சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தாங்க. பண்ணையாளுங்களாகவும் சாதி ரீதியாக தலித்களாகவும் இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகமாக இருந்திருக்கு. வேலை செய்கிற இவங்க ஏதாவது தப்பு செய்துட்டா சாணிப்பாலும் சவுக்கடியும் தண்டனையாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் இந்த பகுதி இருக்கும்போது தான் சீனிவாசராவ்னு ஒருவர் இவங்களோடவே இருந்து இவங்களோடவே வாழ்ந்து இவங்களுக்கு பண்ணையார்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு கட்டத்தில் அடக்குமுறையை தாங்க முடியாமல் குறிப்பிட்ட நேரம்தான் வேலை பார்ப்போம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்டு வந்த ஒருபடி நெல்லோட கூடுதல் கூலியாக அரைப்படி நெல்லை கேட்டிருக்காங்க. இந்த கிராமத்து பண்ணையார் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு. அவர் கட்டுப்பாட்டில் தான் அந்த கிராமம் இருந்தது. அவரை எதிர்த்து தான் விவசாய கூலி தொழிலாளிகள் குரல் கொடுத்தாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கோபாலகிருஷ்ண நாயுடு வச்சது தான் அப்போ சட்டமாக இருந்திருக்கு. அவரை பற்றி கிராம மக்கள் சொல்கிறத கேட்டால் அந்த கால தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பண்ணையார் வில்லனை போல வாழ்ந்திருக்காருன்னு தெரியுது. வேலை செஞ்சுட்டு கூலி கேட்க போனாக்கா நாளைக்கு தானே பாரு, 2 ரூபா கூலிங்க, 2 ரூபா 20 காசு கூலிங்க, அதில் 1 ரூபா கொடுப்பாரு, 1 ரூபா 20 காசை வச்சு வர நாளைக்கு கொடுப்போறதுக்கு தரம்பார். எங்கள் தெருவில் உள்ள ஒரு பொண்ணை இந்த வீட்டில் ஒரு செவப்பு வீட்டு இருந்தாலும் எங்கடான்னு கேட்டான். குதிரை வண்டியிலையும் வருவான், கார்லேயும் வருவான், எல்லாம் அல்ல ஒதுங்க மாதிரி ஒதுங்கணும். நைட்டு வருவார், நம்ம வீட்டை விட்டு அந்தளவு போடணும், அவர் போய் வீட்டில் படுத்துக்க வந்துட்டு சாவகாசமாக போவார். போனால் அவர் இந்த லைனில் தான் போவார், குதிரை வண்டியில் தான் போவார். அவரை எப்போனா எடுத்ததை அடிக்கலாம், கொடுறது அடிக்கிறது, வீட்டோல வந்து போட்டுக்கிட்டு அடிக்கிறது, இதெல்லாம் அடிப்பார். சும்மா போகக்குள்ள இந்த லைனில் போனால் நாங்கள் வீட்டில் தாங்க முடியாதுங்க, அடியை தாங்க முடியாமல் ஓடுறானா வீட்டில் உள்ள ஜாமம் பூரா அள்ளி லாரியில் டிராக்டரில் போட்டுக்கிட்டு நைட்டோட நேரத்தை வந்துடுவானோ. இங்கே காலையில் இங்கே வீட்டில் வந்து பார்த்தா ஒரு கட்டி கூட துணி இருக்காது, குடிக்க டம்ளர் இருக்காது. அப்போ போய் ஐயா கிட்ட போய் எழுதி கொடுத்துட்டு நான் உங்கள் சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன், இங்கே உங்கள் பொருளெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அவங்க அடிமை. என்னுடைய சித்தப்பா வந்து அப்படி ஒரு மோசமான நிலைமையில் உள்ளவர் இல்லைங்க. 10 பேரை வச்சு வேலை செய்கிறோங்கிறப்ப கொஞ்சம் கடைசாக தான் வந்து வேலை செய்வாங்க. அப்போ வந்து சகஜூன்யமாக இருந்துக்கிட்டு இருந்த காலம்தான் அது. விவசாய தொழிலாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சு போராடின மாதிரி பண்ணையார்களும் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. கூலி உயர்வு கேட்குறவங்க அவங்க சங்கத்தை விட்டு விலகி பண்ணையார்களோட சங்கத்தில் சேர்ந்தால் கூலியை கூடுதலாக கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போராடுறவங்க அதுக்கு சம்மதிக்கலை. பண்ணையார்களுக்கு எதிராக உருவாகி இருந்த செங்கொடி இயக்கத்தோட பிடியிலிருந்து கீழ்வெண்மணியை விடுவிக்கணுங்கிற ஆத்திரம் பண்ணையார்களுக்கு இருந்திருக்கு. வெண்மணியில் இருக்கிறவங்க வேலை செய்ய மறுத்ததால் வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்க முயற்சி நடந்திருக்கு. அதுவும் கூலி விவசாயிகளால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அதனால்
இந்த பதில் நடவடிக்கைகளுக்கு காரணமானவங்கன்னு பண்ணையார்கள் யாரையெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களை எல்லாரையுமே தாக்கியிருக்காங்க. வெம்மநீட்ட வடையரே விவசாய மக்களே வெந்து மடிஞ்சிங்கள இங்கே வேது நடஞ்சிங்கள 44 பேரே ஒரு வீட்டில் போட்டடைச்சி பெட்ரோலை வீதி விட்டான் இங்கே டிவி கொளுத்தி விட்டான் சூடு வரிக்காம சோரோரம் உண்டுல சோது நடஞ்சாங்கள சோது நடஞ்சாங்கள பச்சை பாலரும் பதறி துடிக்கையிலே பவர் தடஞ்சாங்கள பவர் தடஞ்சாங்கள 44 பேரே ஒரு வீட்டில் போட்டடைச்சி பெட்ரோலை வீசி விட்டான் ஏ டிவி கொளுத்தி விட்டான் அன்றைக்கு இருந்த சமூக நிலைமைகளையும் அரசியல் சூழலையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் பல கேள்விகள் நம்முடைய மனசில் எழுது. சாதிய ஒடுக்குமுறையின் குரூரமான வெளிப்பாடா இந்த படுகொலைகள், இல்லை ஆரியர் திராவிடர் வேறுபாடுகள் இதற்கான அடிப்படையா, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில் இருந்த மோதல் அரசியல் இதற்கு காரணமா, இந்த சம்பவம் நடந்த 1968 வருடம் திமுக தான் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது, அதுக்கு முந்தின வருடம்தான் காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா முதல்வர் பொறுப்பு ஏற்றிருந்தார். ரொம்ப வருடமா தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருந்தது. விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதிகளில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளர்ந்துகிட்டு இருந்தது. ஏராளமா நிலம் வச்சிருந்த பண்ணையார்களுக்குள்ள கூலி தொழிலாளர்களை ஒடுக்கிறதுல ஆரியர் திராவிடர் வேறுபாடு இல்லை, காங்கிரஸ் திமுகன்னு பெரிய வேறுபாடுகளும் இல்லை. சாதிய சொல்லியோ ஊரை சொல்லியோ வேறு ஆசை வார்த்தைகள் சொல்லியோ அங்கே வளர்ந்த செங்கொடி இயக்கத்தோட செல்வாக்கை உடைக்க பண்ணையார்களாலேயும் அரசாங்கத்தாலேயும் முடியல. இதுதான் விபரீத முடிவுகளுக்கு பண்ணையார்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அறுப்படி நெல் கூட கேட்குறானு அறுவடை கூலி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்காத நெல் உற்பத்தி செங்கக்கூடிய ஏற்ற சொல்லு, கம்யூனிஸ்ட் கூட இறக்க சொல்லு, கொடுப்போம் அப்படின்னு சொன்னதாக வந்து சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் புழுதுக்கும் அறுவடை பண்ணுறோம், அடித்து மூட்டையில் நெல்லை அள்ளி உங்கள் டிராக்டரில் போட்டு இல்லை தலை செம்மையாக கொண்டு போட்டு உங்கள் வீட்டில் போட்டுடுறோம், ஒரு மரக்காக கொடுக்குறீங்க நெல், அதை வாங்கி கொண்டு காலாட்சணம் பண்ணுறோம். பத்துலேன்னு தானே அறுபடி கேட்டோம், கூலி கட்டுப்படி ஆகல, மிளகா வாங்க முடியல, உப்பு வாங்க முடியல, புளி வாங்க முடியல, இப்படி இருக்க ஒரு எண்ணெய் வாங்கி தேய்ச்சிக்க முடியலையே, அதனால தானே அறுபடி கேட்டோம். இதுக்கு போய் செங்கோடி இறக்குன்னு சொல்கிறீங்களே, அது ஆகாதுங்க, செங்கோடி இறக்க மாட்டோம், வேறு குடிங்கிறது இங்கே பேச்சே இல்லை அப்படின்னு சொன்னேன். இதுதான் அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டது வாய் பேச்சு தான். சம்பவம் நடந்த நாளில் வெண்மணி கிராமத்தில் டீ கடை நடத்திக்கிட்டு இருந்த முத்துசாமின்றவரை கோபாலகிருஷ்ண நாயுடுவோட ஆட்கள் சாயங்காலம் கடத்திட்டு போய் உயர் சாதி ஆள் ஒருத்தர் வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அதை கேள்விப்பட்டதும் வெண்மணி கிராமத்து தொழிலாளிங்க கூட்டமாக போய் அவரை மீட்டுட்டு வந்துட்டாங்க. இது தெரிஞ்சதும் கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் ஆத்திரத்தோட விளைவு தான் வெண்மணி கிராமத்தில் நடந்த படுகொலைகள். அவருடைய ஆட்கள் ஊரில் இருந்த 25 அதிகமான குடிசைகளை எரிச்சிருக்காங்க. கிராமத்து கடைசியில் இருந்த ராமையான்றவரோட குடிசையில் குழந்தைகளும் பெண்களும் வயசானவங்களும் ஒளிஞ்சிருக்காங்க. அங்கே வந்த பண்ணையாரோட ஆட்கள் குடிசையை வெளியில் பூட்டி தீ வச்சிட்டாங்க. அதில் 44 பேர் கருகி இறந்துட்டாங்க. அந்த தெருவிலேருந்து உடனேருந்து நெருப்பு வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து ராமிய வீட்டில் முன்னாடி நெருப்பு வைக்கும்பொழுது அந்த ஆளை உள்ள தான் அப்படியே சார்ந்துக்கிட்டு இந்த மாதிரியே தான் சார்ந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அந்த சோத்தில். இப்போ எங்கள் அக்கா அண்ணி எல்லோரும் அண்ணம்பண்ணு எல்லாருமே போட்டுட்டு என்ன உள்ளே ரப்பிட்டாங்க, நான் மாத்திரம் அதிலே உட்காந்துருந்துருக்கேங்க. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ விறகு வச்சு அந்த பரணி போட்டு அதில் விறகு அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த விறகு எரிஞ்சு என் தலையில் விழுந்தது. அப்போ தான் அந்த நெருப்பு விழுந்தது, அப்போ தான் எனக்கு நிதானம். குளிச்சு பார்த்தோம் நெருப்பு விழுந்தது, பார்த்தா எங்கள் அக்காவே காணும் கொடுத்துறீங்க ஆளும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளார போனேங்க. இப்போ எங்கள் அண்ணன் பண்ணு குட்டியப்பா குட்டியப்பான்னு ஒடியாந்து குட்டியப்பான்னு தான் கூப்பிடும், இப்படியாந்து கையை பிடிச்சிக்கிச்சு. அந்த கையை ஒரு தைரியமாக
இந்த கையை அணைச்சிக்கிட்டு இந்த மரத்தில் சுவத்தில் அடியை வச்சு இந்த மரத்தை எடுக்கல தலையை பொத்த வெளியில் விழுந்துருவான்ட்டு பிள்ளைய வச்சுட்டு விழுந்துருவான்னு தலையில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. பிள்ளை இருந்தே தெரியல, மறந்துட்டேன். இந்த தலையை தட்டினேன், நான் வெளியில் விழுந்தேன். அப்போ முனியனுக்கு துப்பாக்கி சூடு, பெரியானுக்கு அருவா வெட்டு, பழிமலுக்கு அருவா வெட்டு, எனக்கு அருவா வெட்டு, ராமனுக்கு அருவா வெட்டு, மருதனுக்கு அருவா வெட்டு, சுளுக்கி குத்து எல்லாம் ராத்திரி 2 மணிக்கு வேணு வந்து நாகப்பட்டினம் ஆஸ்பத்திரி கொண்டு விட்டு. கிட்டத்தட்ட நான் நிற்கிறீங்களே, இதே மாதிரி தான் ஒரு 1000 பேர் இருக்கும் ரவுண்டில் நின்னது. வீட்டை சுற்றி அப்படி குடிச்ச வெடி எறியுது. அது வெட்டும் போது அப்படியே ஒரு கணிச்சு இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த மூங்கி குத்தில் அப்படியே ஒரு கணிச்சு விழுந்துட்டேன். ஒரு கணிச்சு நான் வந்துக்கிட்டு ஒரு கணிச்சை போய் பூந்ததுனால தான் என்னை விட்டு எல்லாட்டையும் தூக்கி போட்டுட்டு போகணும். பெண்கள்லாம் அந்த தப்பிச்சு ஓடினவங்களெல்லாம் அவனை என்னென்ன அட்டுழியம் பண்ணணுமோ அந்த மாதிரியான அட்டுழியமெல்லாம் செஞ்சுருக்கான். 15 பேர் பெண்கள் எங்களோட ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவனை கற்பழித்து பாலியல் பலாத்துக்காரன் தப்பிச்சு ஓடினவங்க, இந்த வீட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடினவங்களே இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அந்த வந்த ரவுடிகள் செஞ்சிருக்கு. எப்போ சொன்னாங்கன்னா ஆஸ்பத்திரியிலேருந்து சொன்னாங்க. துணிமணி இல்லாமலே நிர்மாணமாகி பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த ஓடும்போது அவங்க துணிமணி கொடுத்துருக்காங்க, அடுத்த தெருவில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து அவங்க எங்களோட 25 பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். விடிய 3 மணிக்கு வேது வந்துங்க ஆம்புலன்ஸ் தண்ணி காரு என்னென்னமோ வந்து இங்கே அழைச்சி பார்க்குறாங்களாம். அப்படியே ஜனங்க முட்டை இதுக்குள்ளே இருந்துதான். நாங்கள்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், நிறைய பேர் செத்துருக்குன்னு அங்கே வந்தவங்க சொன்னாங்க. இந்த சம்பவமே பெரிய அதிர்ச்சின்னா, இதை தொடர்ந்து நடந்த வழக்கு விசாரணைகளும் தீர்ப்புகளும் கூட அதிர்ச்சியை தான் கொடுத்தது. கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு நடந்த முடிவும் அதிர்ச்சியானது தான். தீயில கருகினவங்களில் 20 பேர் பெண்கள், அதில் 2 பேர் கர்ப்பமாக இருந்தாங்க. 19 சின்ன பசங்க, 5 ஆண்கள், அதில் ஒருத்தருக்கு 70 வயது. யாரையுமே அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு கருகி போயிருந்தாங்க. ராத்திரி 8 மணிக்கு இந்த சம்பவம் பற்றி போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஆனால் அவங்க அலட்சியமாக ராத்திரி 12 மணிக்கு தான் வந்திருக்காங்க. காலையில் 10 மணிக்கு தான் எரிஞ்சு போன குடிசையை திறக்கவே முடிஞ்சிருக்கு. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஊரை எரிக்க போகிறதா கோபாலகிருஷ்ண நாயுடு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாதுகாப்பு கொடுங்கன்னு போலீஸுக்கு கிராம மக்கள் புகார் கடிதமும் எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையையும் போலீஸ் எடுக்கலன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு இந்த தாலுகாவினுடைய செயலாளராக இருந்த வி மீனா சுந்தரம் அன்றைய முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நிலச்சுவார்ந்தார்கள் இத்தகைய தாக்குதலை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முன்னாடியே பல இடங்களில் இத்தகைய தகராறுகள் நடக்குது, அடிதடி நடக்குது, வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ஆகவே அதனுடைய இறுதி கட்டம் எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியல, அதனால் உடனடியாக நீங்கள் முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்த படுகொலைகள் தொடர்பாக நாகப்பட்டினம் அமர்வு நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் நடந்தது. ஒன்று, தீ வச்சதா கோபாலகிருஷ்ண நாயுடு மேலே. இன்னொன்று, அப்போ நடந்த மோதலில் பண்ணையாரோட ஆளை கொண்டுட்டதா விவசாய தொழிலாளர்கள் மேலே. இந்த வழக்குகளுக்கு 1970 தீர்ப்பு வந்தது. அதில் கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வந்தது. அடுத்த வழக்கில் விவசாய தொழிலாளர்களில் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை விதித்தாங்க. தண்டனையை எதிர்த்து கோபாலகிருஷ்ண நாயுடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போனார். அங்கே அவரை விடுதலை செய்துட்டாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு 1975 வெளிவந்தது. குற்றத்தை நிரூபிக்க முடியலைன்னு தீர்ப்பில் சொன்னது மட்டும் இல்லாமல், பெரிய கார், நிறைய நிலம்னு வசதியாக வாழக்கூடிய மிராசுதாரர்கள் அவங்களே போய் தீயை வச்சிருப்பாங்கன்றத நம்ப முடியலைன்னு தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த தீர்ப்பு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது காரிலே சென்று காரிலே பவனி வரும் கணதனமானவர்கள் சேரியில் இறங்கி இந்த பாதகத்தை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து சொல்லி அவரை வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. 10 வருஷம் அந்த ஆள்லாம் வழக்கம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறான். இந்த பொண்டாட்டி புள்ள வீடு வாசலாம் எரிஞ்சிச்சு பாருங்க, இவன் ஜெயிலில் இருக்கிறான். அரசாங்கம் செஞ்ச வேலை. நீதிமன்றத்தில் விடுதலை கிடைச்ச பிறகு கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த ஊரில் தான் இருந்திருக்காரு. கீழ்வெண்மணி படுகொலைகள் நடந்து 12 வருடம் கழித்து 1980 கோபாலகிருஷ்ண நாயுடு வெட்டி கொல்லப்பட்டார். அவர் விவசாயம் முடிஞ்சு எப்போதும் வந்து அந்த நாய் அது கொடக்கும்போது துப்பாக்கிலாம் கையில் இருக்கும். ஆனால் அன்னைக்கு நேரம் அவர் துப்பாக்கி எடுத்தான் தரேன் என்னன்னு தெரில, நாய் வந்துச்சா என்னங்கிறது தெரில. வரும்போது கரெக்டாக ஒரு 5:30 6 மணி அதுக்கு தான் இந்த படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்து எல்லாம் பரபரப்பாக அப்படியே சொன்னாங்க. சொல்லாமல் மக்கள் பூரா பயந்துட்டு எல்லாம் வெளியேறிட்டாங்க. வெளியேறவும்
நாங்களும் அதோட சேர்ந்து வெளியே போயிட்டோம். மறுபடியும் வந்து அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போய் பிரேத பிரசனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு மூணு நாளைக்கு ரொம்ப ஊர் உள்ள போலீஸ் கெடுபிடி பயங்கரமாக இருந்துச்சு. என்னையும் ரெண்டாவது அக்யூஸாக சேர்த்துருக்குறாங்க. அப்போ நான் வந்து போய் சரண்டர் ஆகிடுறேன். இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு போய் நான் சரண்டர் ஆகிறேன். சரண்டர் ஆனோன்னா என்னை வந்து கொஸ்டின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, எனக்கு சார் முடிந்தாரும் தெரியாது, மாவு எதுவும் தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நான் வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்னத்துக்கு, நான் அவங்க போய் செஞ்சுட்டு போனதுக்கு எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே வந்து வழக்கு ஒரு மூணு வருடம் தொடர்ந்துச்சு. மூணு வருடம் தொடர்ந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டு நாங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறோம். கொலை செய்தவர்கள் யார் என்று இன்னமும் எங்களுக்கு தெரியல. நான் போலீஸ் நடவடிக்கை எடுத்து அதோட நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதோட நின்று போச்சு. அதோட உங்களுக்கு முடிஞ்சிடுது. கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு வாரிசுகள் இல்லை, அவரோட சகோதரர் மகன்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நிலம் இல்லாத பல கூலிகளுக்கு ஜெகந்நாதனும் கிருஷ்ணம்மாளும் நிலம் கிடைக்க உதவி இருக்காங்க. சர்வோதயா இயக்கத்துக்கு அந்த மக்கள் நன்றியோடு இருக்காங்க. நான் வீடு கட்டி தரேன், நிலம் மூணு மூணுமா வாங்கி தரேன். இந்த செங்கோடி இயக்கத்தோடு அந்தாண்ட போகாதீங்க, எங்கள் இயக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டாம். நான் கட்சியில் கூப்பிடல, கம்யூனிஸ்டில் இருங்க, அடாடாக கொடுக்குறத வாங்கிங்க, சௌரியமாக இருங்க. மூணுமா நீங்கள் வச்சு உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா பத்து கலம் கிடச்சிதுனாக்கா நீங்கள் பன்னாட்டை வேலைக்கு போக வேண்டியில்ல. அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கு மூணு மூணுமா நிலம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு தாங்க இன்றைக்கி நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வெண்மணி தியாகிகளுக்கு அங்கே ஒரு நினைவகம் இருக்குது. சர்வதேச கவனத்தையும் இந்த இடம் ஈர்த்திருக்கு. கீழ் வெண்மணி படுகொலைகள் நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. விவசாய கூலிகளின் நிலையற்ற வாழ்க்கையையும் பண்ணையார்களின் ஆதிக்க வெறியையும் அந்த சம்பவம் வெளியில் கொண்டு வந்தது. இன்னைக்கு அந்த நிலைமைகள் மாறியிருக்கா? விவசாய கூலிகளோட வாழ்க்கை உயர்ந்திருக்கா? சாதி கொடுமை மறைஞ்சிருக்கா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமாம், நிச்சயம் மாறியிருக்குன்னு நம்மால் அடித்து சொல்ல முடியாது. மேலோட்டமாக பல மாற்றங்கள் அங்கே நடந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. சாணிப்பாலும் சவுக்கடியும் இன்றைக்கி நிச்சயம் கிடையாது. அரசாங்கத்தின் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதால தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். முதலாளியா பிரச்சனை உட்காந்து பேசுவோம். ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆள் எதாவது பண்ணிட்டானா இல்லை நீங்கள் எதாச்சும் பண்ணிட்டீங்களா, ரெண்டு பேரும் உருவாடுத்து வாங்க பேசுவோம். அறுபத்தெட்டும் பிற்பாடு நாயுடு படையாச்சி புள்ளை நாடாறு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து பேசுவோம். நான்லாம் ஒரு வயசில் அப்படியெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். இப்போ எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அப்படி இருக்குமா? இருக்காதுங்க. இப்போ அவங்க என்ன படிக்க வைக்கிறாங்க, நம்ம அவங்களோட டபுள் பங்கை தான் நம்ம படிக்க வைக்கிறோம். இப்பொழுதுக்கு ஜாதியே அவ்வளோதான். ஒரு அந்த காலத்து ஜனங்கக்கிட்ட இருக்கலாம், ஒரு சில பேர்கிட்ட இப்போ ஜாதிங்கிறதான் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து வெளியே நின்று அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நான்லாம் போனேன்னா என்னெல்லாம் உள்ளார வச்சு தான் உட்கார வைக்கிறாங்க, சேர் போடுறாங்க, காப்பி கொடுக்குறாங்க, எல்லாம் நம்ம ஒரு மரியாதை பேசுகிறாங்க. மற்றவங்ககிட்டையும் எல்லாம் ஒரு சமமாக பழகிறாங்க, ஓரளவு ஈக்குவலாக பழகிறாங்க. அதுலேருந்து எந்த ஒரு இதுவும், அதாவது கெடுதல்களும் யாருக்கும் சண்டை ஒப்பு இது எதுவுமே கிடையாது. சகஜூன்யமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நில உச்சவரம்பு சட்டம் அதன் உண்மையான பொருளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் சாதகமான பதில் கிடைக்கல. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கத்துக்கு செயல் வடிவம் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். உச்ச நீதிமன்றங்களை விட உயர்ந்த நீதிமன்றம் ஒன்று இருக்குது, அது நம்முடைய மனசாட்சி. அது எல்லா நீதிமன்றங்களின் தீர்ப்புகளையும் விட தாண்டி நிற்கும்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. உண்மையும் நீதியும் சம்பந்தப்பட்ட வரையில் 44 பேர் கொல்லப்பட்டாங்களா, 3000 பேர் சாகடிக்கப்பட்டாங்களா, அல்லது 100,000 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்களாங்கிறது முக்கியமில்லை. மனிதர்கள் நடத்தப்படுவதை பொறுத்தவரை எல்லாமே ஒன்றுதாங்கிற உணர்வே மேலோங்கி நிற்குது.